வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு கால்ஸ் பார்த்திங்கனா ஜென்ரேட் பண்ணி தரணும் ஸோ இது இப்போ ஃபிப்ரவரி டுவெண்ட்டி மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் சார்ட்டில் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இது ரெண்டு டைம் ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மினிட்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் மினிட்லாம் யூஸ் பண்ணலாம் ஒன் மினிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நிறையவே வந்து சின்ன சின்னதாக டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு போகிறனாலும் பண்ணலாம் ஏன்னா இப்போ இருக்க வாலண்டை இப்போ இருக்க மூமெண்ட்டுக்கு ஈஸியாக ஒன் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் நேச்சுரல் கேஸில் ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் ஓப்பனிங்லே கால் டூ நாட் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டியில் கால் வந்திருக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மார்க்கெட் ஸ்லோவாக ரன் ஆகிட்டுருக்கு ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரீன் கலரில் இருக்கும் அதே கலரில் மெயின்டைன் ஆகும் செல் கேல ரெட் கலரில் இருக்கும் அதே கலரில் மெயின்டைன் ஆகும் ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற கலரில் இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இது இன்றைக்கி ஓப்பனிங்லேயே என்ட்ரிலே பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் நம்ம இப்போ ப்ரீவியஸ் டே ஃபிப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் வந்து என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படிலாம் வந்து மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து நைன் ஃபிஃப்டி நைட்டில் பார்த்தீங்கன்னா டூ நாட் எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டியில் கால் வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா டூ டென் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ இல்லை ஈஸியாக நம்மளால ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ப்ரியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் ஸோ இது பார்த்திங்கன்னா டூ நாட் நைன் ஃபிஃப்டி அதுவும் டூ நாட் சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா மூவ் பண்ணுற டைத்தில் நல்ல ரீச் வந்து கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களால் நல்லா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஷோ பண்ணுறது பாயிண்ட் ஃபிஃப்டி தான் செகண்ட் ஆர்ட் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும் அதுக்கு ப்ரியூஸாக பார்த்தீங்கன்னா பைக் கால் செவன் ஃபார்ட்டிக்கு வந்திருக்கு பட் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் வந்து ஃபிஃப்டி பைசே ட்ரிகராக இருக்கும் ஸோ அதுக்கு ப்ரிவியஸ் கால் கூட போகலாம் அதுக்கு ப்ரியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் அது பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி ஃபைக்கு வந்துருக்கு டூ டுவெல் பாயிண்ட் ஃபார்ட்டியில் அதுவும் நல்ல ரீச்சில் டூ நாட் நைன் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த நெக்ஸ்ட் என்ட்ரியை எய்ன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து குயிக்காக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஈஸியாக உங்களால் ஒன் ஒன் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஈவன் நீங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு கால் வந்து லாஸ் ஆனாலும் அடுத்த நெக்ஸ்ட்டு டூ த்ரீ கால்ஸில் உங்களால் ப்ராஃபிட் எய்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி ட்ரேடிங்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்னல் ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டீனுக்கு பை கால் டூ லெவன் டெனில் வந்திருக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் ஏற போதுன்னா மேக்ஸிமம் ப்ரிகாஷனாக முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிடும் ட்ரெண்ட் வந்து ஏறப்போகுதுன்ட்டு ஸோ நம்ம ஈஸியாக கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுனாலும் பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறினாலும் உடனே நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் டவுன் வரையில் கூட இன்டிமேட் பண்ணிடும் நம்ம குயிக்காக அதில் அந்த டைமிங்கில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்மளால் ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டிக்கு செல் கால் டூ தேர்ட்டின் ஃபிஃப்டியில் வந்திருக்கு ஸோ இது டூ டென் வரைக்கும் இறங்கியிருக்கு இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து நல்லா மூவ் மூவிங் ஆகிற டைம் அப்படின்றதுனால உங்களுக்கு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் மேலே ஆக்சுவலி ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது நீங்கள் ஏன் ஒரு பாயிண்ட்டு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் கூட எயின் பண்ணலான்னு பட் ஆனால் இந்த மூவ்மெண்ட் வந்து டக்குன்னு மறுபடியும் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ எப்பயுமே வந்து நம்ம சேஃபாக தான் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணணும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து எயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒன் மினிட்டில் ஏன்னா நமக்கு என்ட்ரிஸ் நிறையா தான் கிடைக்குது நம்ம அடுத்தடுத்த என்ட்ரிஸில் நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எயின் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிப்ரரி டுவெண்ட்டி தேர்ட் ஓப்பனிங்லே செகண்ட் கேண்ட்டில் பைக் கால் வந்திருக்கு ஓப்பனான செகண்ட் கேண்டில்லையே டூ டுவெல் செவன்டீனில் அது ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த ரைஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரீச் கொடுத்து டூ ஃபோர்டின் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு டென் தேர்ட்டி ஃபைவ் போல் ஸோ அதில் ஈஸியாக நம்மளால் ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரியணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ